Future Vision Study Center, Salem. அடுத்தது அரசியல் நிர்ணய சபை, இங்கிலீஷில் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. இந்த அரசியல் நிர்ணய சபையை வந்து கேபினர் தூதுக்குழு தான் வந்து பரிந்துரை பண்ணுறாங்க. கேபினர் தூதுக்குழுவோடைய பரிந்துரையின் பெயரில் 1946 நவம்பர் மாதம் அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்படுது. இந்த அரசியல் நிர்ணய சபையோடைய மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளோ பேர்னா 389. இந்த 389 பேருங்கிறது இந்தியாவும் பாகிஸ்தானும் ரெண்டும் சேர்ந்து ஒன்றா இருக்கும்போது, இந்த 389 உறுப்பினர்களும் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா, 1,000,000 மக்களுக்கு ஒரு பிரதிநிதி அப்படிங்கிற அடிப்படையில் மறைமுகமாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 1947 பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறம் உறுப்பினர் எண்ணிக்கை வந்து 299 வந்து குறைஞ்சி போயிருது. அரசியல் நிர்ணய சபையோடைய வேலை வந்து என்ன அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்தை மட்டும் எழுதலை, இந்திய ஒன்றியத்தையே வந்து ஒருங்கிணைக்கிறாங்க. அரசியல் நிர்ணய சபையில் மொத்தம் வந்து 11 கூட்டம் நடந்தது. இந்த 11 கூட்டமும் எவ்வளோ ஒர்க்கிங் டேஸில் நடக்குது அப்படின்னா, 164 வேலை நாட்களாக வந்து இந்த 11 கூட்டமும் நடக்குது. இதோட முதல் கூட்டம் வந்து 9/12/1946 நடக்குது. இந்த முதல் கூட்டத்துக்கு யார் தலைமை தாங்குறா அப்படின்னா, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அரசியல் நிர்ணய சபையோடைய முதல் தலைவர் வந்து யார் அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அவர் தான் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறார். அதுக்கடுத்தது ரெண்டாவது கூட்டம் எப்போ நடக்குதுன்னா, 11/12/1946 இந்த கூட்டத்தில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து அரசியல் நிர்ணய சபையோடைய நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார். துணைத் தலைவராக HC முகர்ஜியும் VT கிருஷ்ணமாச்சாரியும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சட்ட ஆலோசகராக வந்து BN ராவ் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இந்த BN ராவ் தான் இந்திய அரசியல் அமைப்பு மாதிரியை முத முதல்ல கொடுக்குறாரு. இந்திய அரசியல் அமைப்பு மாதிரியை ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து BN ராவ். மூன்றாவது கூட்டம் வந்து என்னைக்கு நடக்குதுன்னா, 13/12/1946. இந்த மூணாவது கூட்டத்தில் நேரு வந்து ஒரு நோக்க தீர்மானத்தை முன்மொழிகிறாரு. அந்த நோக்க தீர்மானம் எதிர்காலத்தில் 22/1/1947 இந்தியாவின் முகவுரையாக வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது. மொத்தம் 11 கூட்டம். முதல் கூட்டத்தில் வந்து தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ரெண்டாவது கூட்டத்தில் நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. மூன்றாவது கூட்டத்தில் வந்து நேரு வந்து முகவரையை வந்து முன்மொழிகிறார். அரசியல் நிர்ணய சபையில் மொத்தம் 23 குழு இருந்தது. இந்த 23 குழுவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான குழு எது அப்படின்னா, வரைவு குழு, டிராப்ட் கமிட்டி. வரைவு குழுவை வந்து எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 29/8/1947 வரைவு குழுவை வந்து உருவாக்குறாங்க. இந்த வரைவு குழுவுடைய தலைவராக யார் இருக்கிறாங்க அப்படின்னா, டாக்டர் அம்பேத்கர். வரைவு குழுவின் தலைவர் வந்து யார் அப்படின்னா, டாக்டர் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் தந்தை, இந்திய அரசியலமைப்பின் சிற்பி, டாக்டர் அம்பேத்கர். வரைவு குழுவுடைய வழிகாட்டி வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரு. வரைவு குழுடைய வழிகாட்டியா நேரு இருக்காரு. உறுப்பினர்களா யார் இருக்கிறாங்க அப்படின்னா, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், என் கோபாலசாமி ஐயங்கார், KM முன்சி, சையது முகமது சதவுல்லா, PL மிட்டர். PL மிட்டர் யாருக்காக வராங்க அப்படின்னா, என் மாதவராவுக்காக வராங்க. TT கிருஷ்ணமாச்சாரி. TT கிருஷ்ணமாச்சாரி யாருக்காக வராங்க அப்படின்னா, TP கைதான் 1948 இறந்துடுறாங்க, அதுக்காக வராரு. இந்த வரைவு குழு அரசியலமைப்பு சட்டத்தை மொத்தம் 3 டிராப்டா வந்து எழுதி கொடுக்குறாங்க. வரைவு குழு அரசியலமைப்பு சட்டத்தை வந்து மொத்தம் 3 டிராப்டா எழுதி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டிராப்ட் 1947 அக்டோபர், செகண்ட் டிராப்ட் 1948 அக்டோபர், தேர்ட் டிராப்ட் 1948 நவம்பர். இந்த வரைவு குழு எழுதின அரசியலமைப்பு சட்டத்தை அரசியல் நிர்ணய சபை வந்து கலந்து விவாதம் செஞ்சு எப்போ முடிவுக்கு வராங்கன்னா, 26/11/1949 அரசியல் நிர்ணய சபையால் வந்து அரசியலமைப்பு வரைவு குழு இயற்றிய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்படுது. இந்த வரைவு குழு இயற்றிய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்வதா அரசியல் நிர்ணய சபையில 299 உறுப்பினர்களில் 284 உறுப்பினர்கள் வந்து கையெழுத்து போடுறாங்க.
இந்த அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இந்திய அரசியலமைப்புடைய தொடக்க நாளாக இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா 26/1/1950 சட்டத்தை ஏத்துக்கிட்டது வந்து நவம்பர் மாசமே ஏத்துக்கிறாங்க. ஆனா இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது எப்போ வருதுன்னா 26/1/1950 ஏன் வந்து பர்டிகுலரா இந்த ஜனவரி 26 தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் ஜனவரி 26 வந்து பூர்ண சுயராஜ்ய நாள நேரு அறிவிக்கிறாரு. அந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக 1930 கொண்டாடின பூர்ண சுயராஜ்ய நாளான ஜனவரி 26 இதுக்கு வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. சரியா, வரைவு குழுல மொத்தம் 23 கமிட்டி, அதுல முதன்மையானது வந்து சாரி அரசியல் நிர்ணய சபையில மொத்தம் 23 கமிட்டி, அதுல முதன்மையான கமிட்டி வந்து எதுன்னா வரைவு குழு. வரைவு குழுவை வந்து எப்ப உருவாக்குறாங்க அப்படின்னா 29/8/1947. இதோட தலைவர் வந்து யாரு அப்படின்னா அம்பேத்கர், வழிகாட்டி வந்து நேரு. நேரு வந்து இந்திய அரசியலமைப்போட சிற்பி வந்து அம்பேத்கர். இந்தியா நவீன இந்தியாவின் சிற்பி வந்து யாருன்னா நேரு. அரசியலமைப்பின் சிற்பி அம்பேத்கர், நவீன இந்தியாவின் சிற்பி வந்து யாரு அப்படின்னா நேரு. இதோட உறுப்பினர்கள் வந்து யார் அப்படின்னா அல்லாறு கிருஷ்ணசாமி ஐயர், என் கோபாலசாமி ஐயங்கார், கே எம் முன்சி, சையது முகமது சதவுல்லா, என் மாதவராவ், பி எல் மிட்டர் பதவிகள் காரணமாக டி டி கிருஷ்ணமாச்சாரி, டி பி கைத்தான் இறப்புக்கு பின்ன. வரைவுக்குழு 3 டிராப்டா எழுதி கொடுக்குறாங்க. அது ஃபர்ஸ்ட் டிராப்ட் 1947 அக்டோபர், செகண்ட் 1948 அக்டோபர், தேர்ட் 1948 நவம்பர். வரைவுக்குழு எழுதின அரசியலமைப்பு சட்டம் எப்ப நடைமுறைக்கு வருதுன்னா 26/11/1949. சாரி, வரைவுக்குழு எழுதிய அரசியலமைப்பு சட்டம் எப்ப ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னா 26/11/1949. எத்தனை பேர் ஏத்துக்கிட்டாங்கன்னா 299 பேர்ல 284 பேர் வந்து ஏத்துக்கிறாங்க. அரசியலமைப்பு வந்து எப்ப ஏத்துக்கிறாங்க அப்படின்னா 26/11/1946. இந்த ஏத்துக்கிட்ட டேட்டா தான் வந்து இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அப்படின்னு கேட்டா 26/11/1949. இந்த நவம்பர் 26 தான் தேசிய சட்ட தினமாகவும் தேசிய அரசியலமைப்பு தினமாகவும் கொண்டாடுறாங்க. இந்த தேசிய அரசியலமைப்பு தினமா எந்த வருஷம் அறிவிச்சாங்க அப்படின்னா 2015 தான் வந்து அறிவிக்கிறாங்க தேசிய அரசியலமைப்பு தினமா. அரசியலமைப்பு சட்டம் எப்ப நடைமுறைக்கு வருதுன்னா 24/1950 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கு. அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது எப்படி இருந்தது அப்படின்னா 8 அட்டவணை 22 பகுதி 395 விதி. இன்னைக்கு டேட்டில் 12 அட்டவணை 22 பகுதி, பிராக்கெட்ல 25 பகுதி. இந்த 25 பகுதி ஏங்கிறத நான் அப்புறமே சொல்றேன். 12 அட்டவணை 22 பகுதி 449 விதிகள் வந்து இப்ப இன்னைக்கு டேட்ல வந்து கரண்ட் டேட்ல இருக்கு. உருவாக எடுத்துக்கொண்ட காலம் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டு 11 மாதம் 18 நாட்கள் வந்து அரசியலமைப்பு உருவாக எடுத்துக்கொள்ற காலமா இருக்கு. முதல் கூட்டம் 9/12/1946 நடந்த கூட்டம், கடைசியா வந்து எப்ப கூடுறாங்க அப்படின்னா 24/1/1950 வந்து கூடுறாங்க. அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம். இந்தியாவுடைய அரசியலமைப்பு ஒரு நாட்டில இருந்து எடுத்து எழுதுனது இல்ல, கிட்டத்தட்ட 63 நாட்டு அரசியலமைப்பை பின்பற்றி எழுதியிருக்கிறோம். இந்தியாவுடைய அரசியலமைப்பு 63 நாடு அரசியலமைப்பை பின்பற்றி எழுதியிருக்கிறோம். இதுல இந்தியாவோட அரசியலமைப்பு பெரும்பாலும் எதை மையமா வச்சு இயங்க இருக்குது அப்படின்னா இந்திய அரசு சட்டம் 1935. இந்தியாவுடைய நிர்வாகங்கள் வந்து பெரும்பாலும் எங்கிருந்து எடுத்துக்கிட்டோம்னா இங்கிலாந்து இருந்து எடுத்துக்கிட்டோம். நிகிலா அரசியலமைப்பு தன்மை எல்லாமே அமெரிக்காவில இருந்து எடுத்துக்கிட்டோம். ரஷ்யாவில இருந்து சமூக பொருளாதார நீதி வந்து எடுத்துக்கிட்டோம். இன்னொரு முக்கியமானது ரஷ்யாவில அடிப்படை கடமையும் எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டோம். இதுல ஃபர்ஸ்ட் இந்திய அரசு சட்டம் 1935. இந்திய அரசு சட்டம் 1935 யூபிஎஸ்சி தேர்வு முறை, மாநில ஆளுநர் முறை, இது எல்லாமே வந்து இந்திய அரசு சட்டம் 1935 உருவாக்கப்பட்டிருக்குது. இங்கிலாந்து நாட்டு அரசியலமைப்பு, இங்கிலாந்து நாட்டு அரசியலமைப்புல குடியரசுத் தலைவர் பதவி, பிரதமர் பதவி, மத்திய அமைச்சரவை, பாராளுமன்றம், பாராளுமன்றத்தில் இருக்கிற இரு அவையான லோக்சபா ராஜ்யசபா,
குடியுரிமை சட்டத்தின் ஆட்சி சட்டம் இயற்றும் நடைமுறை நீதி பேராணைகள் நீதி பேராணைகள்னா ரிட்டு WRIT ரிட்டு இந்தியாவுடைய தேர்தல் முறை இது எல்லாமே வந்து எங்கிருந்து எடுத்திருக்கிறாங்கன்னா இங்கிலாந்து நாட்டிலிருந்து எடுத்திருக்கிறாங்க குடியரசுத் தலைவர் பதவி பிரதமர் பதவி மத்திய அமைச்சர்கள் கேபினட் மத்திய அமைச்சரவை கேபினட்டு பாராளுமன்றம் பாராளுமன்றத்தில் இருக்கிற லோக்சபா ராஜ்யசபாங்கிற இரு அவை சட்டத்தின் ஆட்சி சட்டம் இயற்றும் நடைமுறை நீதி பேராணைகள் குடியுரிமை கடைசியாக வந்துட்டு இந்தியாவுடைய தேர்தல் முறை இது எல்லாமே இங்கேனா இங்கிலாந்து நாட்டிலிருந்து எடுத்துக்கிட்டோம். அடுத்தது அமெரிக்க நாட்டு அரசியலமைப்பு. அமெரிக்க நாட்டிலிருந்து என்ன எடுத்துக்கிட்டோம்னா அடிப்படை உரிமை முகவுரை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பதவி நீக்கம் குடியரசு துணைத் தலைவர் பதவி நீதித்துறை சுதந்திரம் நீதிமன்ற மறுபரிசீலனை இது எல்லாமே எங்கிருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமெரிக்க நாட்டில இருந்து எடுத்துக்கிட்டோம். அடுத்தது ரஷ்யா. ரஷ்யாவில் அடிப்படை கடமையும் அடுத்தது அடிப்படை கடமை முகமுறையில சமூக பொருளாதார சமூக நீதி அரசியல் பொருளாதார சமூக நீதி ரஷ்யாவில் ஒன்று அடிப்படை கடமை ரெண்டாவது முக உரையில அரசியல் பொருளாதார சமூக நீதி அப்படிங்கிற வார்த்தை வந்து ரஷ்யா அரசியலமைப்பிலிருந்து எடுத்துக்கிட்டோம். அடுத்தது அயர்லாந்திலிருந்து. அயர்லாந்தில் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் குடியரசுத் தலைவர் தேர்தல் ராஜ்யசபா நியமன உறுப்பினர் முறை இது எல்லாமே எங்கிருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அயர்லாந்திலிருந்து எடுத்துக்கிட்டோம். அடுத்தது ஆஸ்திரேலியா பாராளுமன்ற கூட்டு கூட்டம் அதிகார பகிர்வு பட்டியல்கள் இது வந்து எங்கிருந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து எடுத்துக்கிட்டோம். பிரான்ஸ் நாட்டில் இருந்து முகவுரையில் குடியரசு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த நாலு தத்துவத்தை வந்து பிரான்ஸ் நாட்டிலிருந்து எடுத்துக்கிட்டோம். கனடா நாட்டில் இருந்து கூட்டாட்சி அரசோட தத்துவம் நம்ம இந்தியா வந்து அரைவரை கூட்டாட்சின்னு சொன்னோம் இல்லையா அந்த தத்துவம் வந்து எங்கிருந்து எடுத்துக்கிட்டோம்னா கனடாவிலிருந்து எடுத்துக்கிட்டோம். கனடாவில் வந்து அரைவரை கூட்டாட்சிங்கிற தத்துவம் எடுத்துக்கிட்டோம். மாநில ஆளுநர் நியமனம் எடுத்துக்கிட்டோம். மத்திய அரசின் எஞ்சிய அதிகாரம் அது என்ன சார் எஞ்சிய அதிகாரம் அப்படின்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இல்லாத இவங்க ரெண்டு பேத்து கையில் இல்லாத துறைகள் வந்து மத்திய அரசு கைக்கே பொருந்தும். அதாவது மாநில அரசு கையில் இல்லாத துறைகள் வந்து மத்திய அரசு கையில மத்திய அரசுடைய எஞ்சிய அதிகாரத்துக்கு உள்ள போயிருது. தென்னாப்பிரிக்க அரசியலமைப்பு அரசியலமைப்புடைய சட்ட திருத்தம் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எப்படி பண்றோமா தென்னாப்பிரிக்க நாட்டு அரசியலமைப்பு பின்பற்றி தான் பண்ணியிருக்கிறாங்க. ராஜ்யசபா தேர்தல் முறையும் தென்னாப்பிரிக்க நாட்டு அரசியலமைப்பு பின்பற்றி தான் வந்து பண்றாங்க. அடுத்தது ஜெர்மனி அரசியலமைப்பு நெருக்கடி கால பிரகடனம் நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமைகள் ரத்து இது எல்லாமே ஜெர்மனி நாட்டு அரசியலமைப்பிலிருந்து எடுத்திருக்கிறோம். இந்தியாவுடைய அரசியலமைப்பை 63 நாட்டை பின்பற்றி எழுதுறோம். 63 நாட்டிலையும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் வந்து அரசியல் நிர்ணய சபை யார் பரிந்துரை பண்ணுறாங்கன்னா கேபினட் வந்து பரிந்துரை பண்ணுது. கேபினட் பரிந்துரையின் அடிப்படையில் அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்படுது. அரசியல் நிர்ணய சபையில் மொத்தம் 11 கூட்டம் முதல் கூட்டம் ரெண்டாவது கூட்டம் 11 கூட்டங்கள் மொத்தம் நடக்குது. இந்த 11 கூட்டங்கள் மொத்தம் நடக்குது. இதில் வந்து மொத்தம் 23 குழு. இந்த 23 குழுவில் வரைவு குழு தான் முதன்மையானது. வரைவு குழு தான் சட்டத்தை எழுதி கொடுக்குறாங்க. வரைவு குழு ஏற்றின சட்டம் எப்போ வந்து ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னா 26/11/1949 எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா 26/1/1950 வரைவு குழு எழுதின அரசியலமைப்பு சட்டத்தை வந்து அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் வந்து இந்தியாவுடைய தேசிய சட்ட தினமாகவும் இந்திய அரசியலமைப்பு தினமாகவும் வந்து நடைமுறையில் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது 8 அட்டவணை 22 பகுதி 395 விதிகளாக இருந்தது. இன்னைக்கு டேட்டில் 12 அட்டவணை 22 பகுதி 449 விதிகளாக இருக்குது. மொத்த உருவாக எடுத்துக்கொண்ட காலம் 2 ஆண்டு 11 மாதம் 18 நாள். மொத்த எத்தனை நாட்டு அரசியலமைப்பை பின்பற்றி எழுதியிருக்கிறோம்னா 63 நாடு அரசியலமைப்பை பின்பற்றி எழுதியிருக்கிறோம். அடுத்தது இந்திய அரசியலமைப்பில் உள்ள அட்டவணைகள் மொத்தம் இந்திய அரசியலமைப்பில் இன்னைக்கு டேட்டில் 12 அட்டவணை இருக்கு. இந்த 12 அட்டவணை என்ன அப்படின்னா அட்டவணை 1 இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அட்டவணை 2 இந்தியாவில் அரசு பதவியில் இருக்கிற
குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சர் எல்லாத்துடைய சம்பளம் மற்றும் இதர படிகளை பத்தி சொல்லுது. அட்டவணை 3 பதவி பிரமாணங்களை பத்தி சொல்லுது, ஒவ்வொருத்தருக்கும் யாரெல்லாம் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு. அட்டவணை 4 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல என்னென்ன ராஜ்யசபா இடங்கள் இருக்கு அப்படிங்கிற தெளிவை பத்தி சொல்லுது. அட்டவணை 5 எஸ்சி எஸ்டி பகுதி மக்களுடைய சிறப்பு சலுகையை பத்தி சொல்லுது. அட்டவணை 6 அஸ்ஸாம், மிசோரம், மேகாலயா, திரிபுரா இந்த 4 மாநில பகுதிகளில் இருக்கிற எஸ்டி பகுதி நிர்வாகங்களை பத்தி சொல்லுது. அட்டவணை 7 அதிகார பகிர்வை பற்றி சொல்லுது. அட்டவணை 8 ஆட்சி மொழிகளை பத்தி சொல்லுது. அட்டவணை 9 நில சீர்திருத்தத்தை பத்தி தெளிவா சொல்லுது. அட்டவணை 10 கட்சித்தாவல் தடை சட்டத்தை பத்தி சொல்லுது. அட்டவணை 11 கிராம பஞ்சாயத்தை பத்தி சொல்லுது. அட்டவணை 12 நகர பஞ்சாயத்தை பத்தி தெளிவா விளக்குது. இதுல ஃபர்ஸ்ட் அட்டவணை 1, இந்த அட்டவணை 1 வந்து இந்தியாவில் இப்ப இருக்கிற மாநிலங்களுடைய எண்ணிக்கைகளை பத்தி சொல்லுது. இந்தியாவில் இப்ப இருக்கிற மாநிலங்களுடைய எண்ணிக்கை 27 மாநிலம். யூனியன் பிரதேசங்களுடைய எண்ணிக்கை வந்து 9 யூனியன் பிரதேசம். அட்டவணை 1 வந்து மாநிலங்களுடைய எல்லை, பெயர், பரப்பளவு, அங்க எவ்வளவு மக்கள் தொகை, அங்க எவ்வளவு கல்வி அறிவு, அங்க யாரு முதலமைச்சர், அங்க யாரு பிரதமர் அப்படிங்கிற ஃபுல் டோட்டல் டேட்டாவுமே வந்து அட்டவணை 1 வந்து தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அட்டவணை 2, அரசு பதவியில் உள்ளவர்களுடைய சம்பளம். முதலமைச்சர், குடியரசுத் தலைவர், பிரதமர், முதலமைச்சர், மத்திய அமைச்சர், மாநில அமைச்சர், எம்பி, எம்எல்ஏ உட்பட எல்லா அரசு பணியில இருக்கிறவங்களுக்கும் எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படிங்கறத ஃபுல் டீட்டெயில வந்து அதை வந்து தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இந்த அட்டவணை 2 யாரோட சம்பளத்தை பத்தி சொல்லல அப்படின்னா, அட்டார்னி ஜெனரலுடைய சம்பளத்தை பத்தி எந்த ஒரு விளக்கமும் இல்லை. அட்டார்னி ஜெனரல்னா மத்திய அரசோடைய வழக்கறிஞர், அதே மாதிரி அட்வொகேட் ஜெனரலுடைய சம்பளத்தை பத்தியும் வந்து இந்த 2 அட்டவணையில சொல்லல. மத்திய அரசுடைய வழக்கறிஞருடைய சம்பளமோ, மாநில அரசுடைய வழக்கறிஞருடைய சம்பளமோ அட்டவணை 2 வந்து எந்த ஒரு இடத்துலயுமே வந்து குறிப்பிடப்படல. அடுத்தது அட்டவணை 3. அட்டவணை 3 ஒவ்வொரு அரசு பதவிகளுடைய பதவி பிரமாணங்களை பத்தி தெளிவா சொல்றாங்க. உதாரணத்துக்கு குடியரசுத் தலைவருக்கு யாரு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க, பிரதமர், மத்திய அமைச்சர்கள் இவங்க எல்லாத்துக்குமே யாரு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறதுனா குடியரசுத் தலைவர். அதே வந்து மாநிலத்துல ஆளுநருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஆளுநர் தான் வந்து முதலமைச்சருக்கும் மாநில அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பதவிக்கும் யாரு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டேட்டாவும் டீட்டெயிலா வந்து அட்டவணை 3 வந்து இடம்பெறுது. அடுத்தது அட்டவணை 4, 27 மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு மாநிலத்துல எவ்வளவு ராஜ்யசபா இடங்கள் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாவே அட்டவணை 4 இருக்கு. ஒவ்வொரு மாநிலம், யூனியன் பிரதேசங்கள்ல எவ்வளவு ராஜ்யசபா இடங்கள் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து அட்டவணை 4 தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அட்டவணை 5. அட்டவணை 5 இந்தியாவில் பின்தங்கிய மக்களா இருக்கிற எஸ்சி எஸ்டி மக்களுடைய சிறப்பு சலுகைகளை பத்தி ரொம்ப தெளிவா வந்து விவரமா சொல்லியிருக்கிறாங்க. அட்டவணை 6 வந்து அஸ்ஸாம், மிசோரம், மேகாலயா, திரிபுரா இந்த இந்த மாநிலங்கள்ல இருக்கிற எஸ்டி பகுதிகளுடைய சிறப்பு நிர்வாகங்களை பத்தி மிக தெளிவா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது முக்கியமானது அட்டவணை 7. இந்த அட்டவணை 7 மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எப்படி அதிகாரங்களை பகிர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு அதிகார பகிர்வை வந்து அவங்க கவர்மெண்ட்ல என்ன சொல்றோம்னா பட்டியல் அப்படின்னு சொல்றோம். 3 வகையான பட்டியல் இருக்கு. அப்படின்னா சார், 3 வகையான பட்டியல் அப்படின்னா, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். மத்திய பட்டியல்னா முழுக்க முழுக்க மத்திய அரசு கண்ட்ரோல்லயே வந்து இருக்கிற துறைகள். இன்னைக்கு டேட்டில் மத்திய அரசு கண்ட்ரோல் இருக்கிற துறைகளோட எண்ணிக்கை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 துறைகள். மாநில பட்டியல், மாநில பட்டியலில் வந்து இருக்கிற துறைகளோட எண்ணிக்கை வந்து எவ்வளவு பார்த்தீங்கன்னா 61. பொதுப்பட்டியல், பொதுப்பட்டியலில் இருக்கிற துறைகளோட எண்ணிக்கை வந்து 52. ஒன்றும் இல்லைங்க, மத்திய பட்டியலில் என்ன இருக்கும் அப்படின்னா இராணுவம், விண்வெளி, அஞ்சல் துறை, ரயில்வே, இது எல்லாமே மத்திய பட்டியல். இந்த மத்திய பட்டியலில் இருக்கிற துறைகளுக்கு யார் சட்டம் இயற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பாராளுமன்றமே வந்து சட்டத்தை வந்து இயற்றுக்குது. மாநில பட்டியல், மாநில பட்டியலில் உள்நாட்டு பாதுகாப்பு அதாவது காவல்துறை, உள்நாட்டு போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்டு
இது எல்லாமே வந்து மாநில பட்டியலில் இருக்கு. மாநில பட்டியலில் இருக்கிற துறைகளுக்கு மாநில சட்டமன்றம் சட்டம் இயற்றும். அடுத்தது பொதுப்பட்டியல். பொதுப்பட்டியலில் 52 துறைகள் இருக்குது. இந்த பொதுப்பட்டியலுக்கு மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். ஆனா ரெண்டு சட்டங்களுக்கும் முரண்பாடு வரும்பொழுது யாரோட சட்டம் செல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம் தான் வந்து செல்லும். இந்த பொதுப்பட்டியல்ல வந்து 52 துறைகள் இருக்கு. இந்த 52 துறைகள்ல வந்து முக்கியமானது வந்து இல்லைன்னா கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு, சாரி கல்வி, சுகாதாரம், இது எல்லாமே வந்துட்டு பொதுப்பட்டியல்ல இருக்கு. 1976 42 சட்ட திருத்தத்துல என்ன பண்ணாங்கன்னா காடுகள், வனவிலங்கு பாதுகாப்பு, நீதி நிர்வாகம், எடை அளவீடு, இந்த துறைகள் எல்லாத்தையுமே மாநில பட்டியலில் இருந்த இந்த துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாத்திட்டாங்க. கல்வி, காடுகள், வனவிலங்கு பாதுகாப்பு, நீதி நிர்வாகம், எடை அளவீடு, இந்த 5 துறைய 1976 42 சட்ட திருத்தத்தின் மூலம் வந்து மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாத்திருக்கிறாங்க. சரிங்களா? ஒரு இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா மாநில பட்டியலில் இருக்கிற துறைகளுக்கு மாநில சட்டமன்றங்கள் மட்டுமே சட்டம் இயற்றும். பொதுப்பட்டியலில் இருக்கிற துறைகளுக்கு வந்து மத்திய அரசும் சட்டம் இயற்றும், மாநில அரசும் சட்டம் இயற்றும். ஆனால் ரெண்டு சட்டத்துல எது முதன்மையானதா இருக்குதுன்னா மத்திய அரசு கொண்டு வர சட்டம் தான் வந்து ரொம்ப முதன்மையானதா இருக்குது. இந்த அட்டவணைகள் வந்து இதுல வந்து மொத்தம் 7 இருக்கு. இந்த போர்டில் வந்துட்டு கொஞ்சம் ரஃபா எழுதியிருக்கிறேன். இதோட ஃபுல் டீட்டெயிலு உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கிடைச்சிரும். பட் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு இந்த இது எனக்கு தேவைப்படுது சார், இந்த போர்டுக்குள்ள இருக்கிறது அப்படின்னா இருக்கிறவங்க அப்படியே பார்த்து காப்பி பண்ணிக்கிங்க. சரிங்களா? நான் வந்து உங்களுக்கு வந்து ரஃபா வந்து எழுதி போட்டிருக்கிறேன் படிக்கிறதுக்காக. இதில் வந்து உங்களுக்கு என்ன வேணுங்கிறத எழுதிக்கிங்க. சரியா? அட்டவணை 8. அட்டவணை 8 இந்தியாவில் இருக்கிற 22 ஆட்சி மொழிகளை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவுடைய ஆட்சி மொழி வந்து ஹிந்தி இல்லை, இந்தியாவின் ஆட்சி மொழி 22 மொழிகள். இந்தியாவுடைய அலுவலக இணைப்பு மொழியாக வந்து ஆங்கிலம் இருக்கு. இந்த ஆங்கிலத்தை மாநில ஆட்சி மொழியாக வச்சிருக்கிற மாநிலம் வந்து எது பார்த்தீங்கன்னா நாகாலாந்து. இந்த ஆட்சி மொழிகளுக்கும் அலுவல் மொழிகளுக்காக வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்திய அலுவல் மொழி சட்டம், இந்திய ஆட்சி மொழி சட்டம், பாராளுமன்ற ஆட்சி மொழி சட்டம், எல்லாத்துக்கும் ஒரே இதுதான். 1963 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்சி மொழின்னு வந்துட்டாவே 1963 அப்படிங்கிற சட்டத்தை வந்து கோட் பண்ணிக்கலாம். இந்திய அரசியலமைப்புல 22 ஆட்சி மொழிகள் இருக்குது. அசாமி, பஞ்சாபி, மராத்தி, பெங்காலி, ஒரியா, குஜராத்தி, காஷ்மீரி, உருது, இந்தி, சமஸ்கிருதம், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இது எல்லாமே வந்து ஆரம்பத்துல இருந்த 14 ஆட்சி மொழிகள். ஆரம்பத்துல இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது இருந்த ஆட்சி மொழிகளோட எண்ணிக்கை வந்து 14. 1967 21வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து சிந்தி மொழியை வந்து சேர்க்கிறாங்க. அதுக்கடுத்தாப்புல ஆட்சி மொழிகளோட எண்ணிக்கை 15 மாறுது. அதுக்கடுத்தாப்புல 1992 71வது சட்ட திருத்தத்துல கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி அப்படிங்கிற 3 ஆட்சி மொழிகளை வந்து இந்திய அரசியலமைப்புல சேர்க்கிறாங்க. நிறைய பேர் நம்ம ஸ்கூல் டைம்ல படிச்சவங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும், நம்ம ஆட்சி மொழிகளோட எண்ணிக்கை வந்து 14 படிச்ச மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கும், சாரி 18 அப்படின்னு படிச்ச மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கும் ஸ்கூல் டைம்ல படிக்கும்போது. அதுக்கப்புறம் 2003 92வது சட்ட திருத்தத்தின் மூலம் என்ன பண்றாங்க அப்படின்னா போடோ, டோங்கிரி, மைதிலி, சாந்தலி அப்படிங்கிற 4 மொழியை சேர்க்கிறாங்க. இன்னைக்கு டேட்ல, கரண்ட் டேட்ல 22 ஆட்சி மொழிகள் வந்து மொத்தம் இருக்கு. அதுக்கப்புறமும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரியா மொழியோடைய பெயரை ஒடியா அப்படின்னு மாத்துறாங்க. ஒரியா மொழியோட பெயரை வந்து ஒடியா அப்படின்னு மாத்துறாங்க. இது 2011 96வது சட்ட திருத்தத்தின் மூலம் வந்து இந்த பெயர் மாற்றம் வந்து நடத்துறாங்க. மொத்தம் அட்டவணை 8 22 ஆட்சி மொழி. இந்த மொழிகள் ஒவ்வொன்றும் பேசுறது வந்து எங்கெங்கன்னு சொல்லி அதையும் பார்க்கணும். இதெல்லாம் ஈஸி தான். அசாமி அசாம, பஞ்சாபி பஞ்சாபு, மராத்தி மகாராஷ்டிரம், இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக படிச்சிடலாம். ஆனால் இங்கே தான் கஷ்டம்.
சிந்தி அப்படின்னா வந்து மேற்கிந்தியா, மேற்கிந்தியானா இப்ப இருக்கிற குஜராத் ராஜஸ்தான் பகுதிகள் தான் வந்து மேற்கு இந்தியா. 1900 அடுத்தது பாருங்க கொங்கனி, கொங்கனா ஞாபகம் வச்சுங்க கோவா, மணிப்பூர் தெரியும், அதை பாருங்க நேபாளி, நேபாளினா உடனே நேபாளம்னு எழுதிடக்கூடாது, உத்தரகாண்டு சிக்கிம்ல தான் வந்து நேபாளி பத்தி பேசுறாங்க, போரோ வந்து அசாம, டோங்கிரி வந்து ஜம்மு காஷ்மீர், மைதிலி வந்து பீகாரு, சாந்திலி வந்து பீகார் ஜார்கண்ட். இந்த 22 ஆட்சி மொழிகள்ல ஜம்மு காஷ்மீர்ல மட்டுமே வருங்க 3 மொழி வருது, உருது, காஷ்மீரி, டோங்கிரி. இந்த 3 மொழியில ஜம்மு காஷ்மீருடைய ஆட்சி மொழியா என்ன இருந்துச்சு அப்படின்னா உருது தான் இருந்துச்சு. சரியா, கான்செப்ட் இதுதான். அட்டவணை 8ல 22 ஆட்சி மொழி, ஆட்சி மொழி சட்டம் வந்து 1963, 22 ஆட்சி மொழிகள், தேசிய அலுவலக இணைப்பு மொழி வந்து ஆங்கிலம், ஆங்கிலத்தை ஆட்சி மொழியா கொண்ட மாநிலம் வந்து நாகாலாந்து. இந்த தமிழ் தமிழ்நாட்டில் பேசுறாங்க, மலையாளம் மலையாளம் இந்த மாதிரி 28 மொழி, ஆனா 14 மொழி தான் ஆரம்பத்துல இருந்து இருக்குது. சிந்தி, மேற்கு இந்தியா, கொங்கனி, கோவா, மணிப்பூரி, மணிப்பூரி, நேபாளி வந்து, நேபாளி வந்து உத்தரகாண்ட், சிக்கிம், போட வந்து அசாம், டோங்கு வந்து ஜம்மு காஷ்மீர், மைதிலி வந்து பீகார், சாந்தில் வந்து பீகாரும் ஜார்க்கண்ட். இந்த சட்ட திருத்தம் பாருங்க வரிசையா வரும் பாருங்க, 1967 21 சட்ட திருத்தம், அதாவது 1967 ஆட்சி மொழிகளோட எண்ணிக்கை 15 மாறுது, 1992 ஆட்சி மொழிகளோட எண்ணிக்கை 18 மாறுது, 2003 ஆட்சி மொழியோட எண்ணிக்கை வந்து 22 வந்து மாறிடுது. சரிங்களா, இந்த 8வது அட்டவணையில வந்து என்னென்ன இருக்குங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் இங்க எழுதி போட்டிருக்கிறேன், இதை வேணுங்கிறவங்க காப்பி பண்ணிக்கோங்க, இதுதான் மெட்டீரியல்ஸும் இருக்கும், ஃபுல் டீட்டெயிலாக இருக்கும். சரிங்களா, இந்த இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஒடியா மொழி ஒடிசாவில் வந்து இது பண்ண மட்டும் சேஞ்ச் இங்கே எழுதியிருக்கிறேன் இடதுனால, மற்றதெல்லாம் கரெக்டு. அதே மாதிரி இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸு இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிங்க, அதை முக்கியமான இயர்ஸ் சட்டத்திருத்தம் வரும்போது ஏதாவது ஒரு இது வச்சு அண்டர்லைன் பண்ணி படிங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் மெட்டீரியல் இருக்கிறதெல்லாம் இதுலேயும் இருக்குது, இதை வேணுங்கிறவங்க காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்தது அட்டவணை 9, ஆரம்பத்தில் 1950 அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது 8 அட்டவணை தான் இருந்துச்சு, இன்னைக்கு டேட்டில் 12 அட்டவணை. இந்த முதல் அட்டவணை வந்து எப்போ சேர்க்கிறாங்க அப்படின்னா 1951 இந்திய அரசியலமைப்பில் முதலாவது சட்ட திருத்தத்தை பண்ணி 1951 இந்த 9வது அட்டவணையை வந்து கொண்டு வராங்க. இந்த 9வது அட்டவணையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 நில சீர்திருத்தம், 2 ஜமீன்தார் முறை ஒழிப்பு, 3 தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம் 1994. இந்த பகுதிகள் எல்லாமே இந்த 9வது அட்டவணையில தான் வந்து இடம்பெற்றிருக்குது. அதுக்கு அடுத்தாப்புல 10வது அட்டவணை, இந்த 10வது அட்டவணை 1985 52வது சட்ட திருத்தத்தின் மூலம் வந்து அரசியலமைப்புல சேர்க்கிறாங்க. இந்த 10வது அட்டவணையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கட்சித்தாவல் தடை சட்டம் 1985 பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. சரி சார், ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சி மாறுறது என்ன சார் தப்பு அப்படிங்கறது, ஒருத்தர் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு வந்து மாறலாம், ஆனா ஒருத்தர் எம்பியாகவோ எம்எல்ஏவோ இருக்கும்போது, உதாரணத்துக்கு திமுகவில் இருந்து எம்பி ஆயிட்டு அதே பதவியோட இன்னொரு கட்சிக்கு போனா கட்சித்தாவலா மாறிடும், அது வந்து கட்சித்தாவல் தடை சட்டத்தின்படி வந்து பதவி பறிக்கப்படும். கட்சித்தாவல் தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது சபாநாயகர், நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு கட்சித்தாவல் தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது வந்து யாருன்னா சபாநாயகர். இந்த கட்சித்தாவல் தடை சட்டத்தில் மொத்தம் 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஒருத்தர் சுயேட்சையா நின்று ஜெயிச்சாரு அப்படின்னா அவர் கடைசி வரைக்கும் சுயேட்சையாக தான் கருதப்படுறாரு. ஒரு நியமன உறுப்பினர் 6 முதல் 6 மாசத்துக்குள்ள எந்த கட்சியில வேணுமாலும் சேர்ந்துக்கலாம். 3/2 மெஜாரிட்டி இருந்ததுன்னா ஒரு குரூப் ஒரு பார்ட்டியில இருந்து இன்னொரு பார்ட்டிக்கு போகலாம். அதாவது 30 எம்எல்ஏ ஒரு கட்சிக்கு இருக்கிறாங்க, அந்த 30 எம்எல்ஏவில் 20 எம்எல்ஏக்கள் வந்து எங்களுக்கு இந்த கட்சி பிடிக்கலைங்க நாங்கள் வேற கட்சிக்கு போகிறோம் அப்படின்னா தாராளமாக போய்க்கலாம். இந்த கட்சித்தாவல் தடை சட்டத்தின் மூலம் உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது வந்து யாருன்னா அந்தந்த அவையில் இருக்கிற தலைவர்களான சபாநாயகர் தான். எம்பிகளுடைய கட்சித்தாவலை பத்தி இறுதி வடிவம் கொடுக்கறது, கட்சித்தாவல் மீது நடவடிக்கை இறுதியா எடுக்கிறது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். சரியா, அடுத்தது அட்டவணை 11,
1992 73 சட்ட திருத்தத்தின் மூலம் அட்டவணை 11 வந்து சேர்க்கிறாங்க. இது வந்து என்னன்னா கிராம பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்துனாலும் கிராம பாலிக் அப்படின்னாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். பஞ்சாயத்தோட சமஸ்கிருதம் தான் வந்து கிராம பாலிக், கிராம பஞ்சாயத்தோடைய சமஸ்கிருதம் தான் வந்து கிராம பாலிக். சரியா, இந்த கிராம பஞ்சாயத்து அமைப்புகளை பத்தி 11வது அட்டவணையில 29 தலைப்புகளா பிரிக்கிறாங்க. சரி, இந்த கிராம பஞ்சாயத்துனா என்னென்ன சார் கிராம பஞ்சாயத்து அப்படின்னா, மாவட்ட ஊராட்சி அமைப்பு, ஊராட்சி ஒன்றியம், கிராம ஊராட்சி, இந்த மூணு அமைப்புகளுமே கிராம பஞ்சாயத்துல இடம்பெறுது. மாவட்ட ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், கிராம ஊராட்சி, இது மூன்று பகுதியுமே வந்து கிராம ஊராட்சியில் அமையுது. இந்த மூன்று பகுதிகள் வந்து 29 தலைப்புகளா வந்து கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய ஒர்க் என்ன, அவங்களுக்கான அதிகாரம் என்ன, அவங்க என்ன வேலை செய்ய போறாங்கிற ஃபுல் டீடைல்ஸ் இதுல வந்து இருக்கு. அடுத்தது அட்டவணை 12, 1992 74வது சட்ட திருத்தத்தின் மூலம் இந்த 12வது அட்டவணை அரசியல் அமைப்புல சேர்க்கப்படுது. இதுல நகர பஞ்சாயத்து அமைப்புகளை பத்தி தெளிவா சொல்றாங்க. நகர பஞ்சாயத்துனா நகர் பாலிக், நகர பஞ்சாயத்துலயும் மூன்று அமைப்பு இருக்கு. என்னென்ன அப்படின்னா மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி. இந்த மூன்று அமைப்புகளுக்குமே 18 வகையான வேலைகளை வந்து பிரிச்சு தனித்தனியா கொடுக்குறாங்க. அந்த 18 வகையான தலைப்புகள் வந்து இந்த 12வது அட்டவணையில வந்து இடம்பெற்றிருக்குது. சரியா, கான்செப்ட் இதுதான். மொத்தம் 12 அட்டவணை. இந்த 12 அட்டவணையிலயும் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. ஒண்ணுல அட்டவணை 1ல மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம், அட்டவணை 2ல அரசு பதவியில இருக்கிறவங்களுடைய சம்பளம், அட்டவணை 3ல பதவி பிரமாணங்களை பத்தி சொல்லுது, அட்டவணை 4ல மாநிலங்களையும் யூனியன் பிரதேசங்களிலும் எவ்வளவு ராஜ்யசபா இடங்கள் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லுது, அட்டவணை 5ல எஸ்சி எஸ்டி மக்களுடைய சிறப்பு சலுகைகளை பத்தி சொல்லுது, அட்டவணை 6ல அஸ்ஸாம், மிசோரம், மேகாலயா, திரிபுரா ஆகிய மாநிலங்களுடைய சிறப்பு மாநிலங்கள்ல இருக்கிற எஸ்டி பகுதிகளுடைய சிறப்பு சலுகையை பத்தி சொல்லுது, அட்டவணை 7 மூன்று வகையான பட்டியலை பத்தி சொல்லுது. மூன்று வகையான பட்டியல் எதுன்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். அட்டவணை 8ல 22 வகையான ஆட்சி மொழிகளை பத்தி தெளிவா விளக்கமா சொல்லுது, அட்டவணை 9ல நிலச்சீர்திருத்தத்தை பத்தி சொல்லுது, அட்டவணை 10ல கட்சித்தாவல் தடை சட்டத்தை பத்தி சொல்லுது, அட்டவணை 11ல கிராம பஞ்சாயத்து அமைப்புகளை பத்தி சொல்லுது, அட்டவணை 12ல நகர பஞ்சாயத்து அமைப்புகளை பத்தி சொல்லுது. சரிங்களா, இந்த அட்டவணைகள் வந்து இவ்வளவுதான் விஷயமே. மொத்தமாவே அட்டவணைகள்ல வந்து கம்பல்சரி எப்பொழுதுமே ஒரு இது எப்பொழுதுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு எக்ஸாம்லயும். இது அப்படியே காப்பி, இதையும் வந்து வேணுங்கிறவங்க காப்பி பண்ணிக்கோங்க. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420-30163.